Boomer T-shirt and masks for men. டூனி டாக்கு சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் எடுத்துக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், தளபதி 66 படத்துல பிரகாஷ்ராஜ் நடிக்கிறதா ஒரு நியூஸ் வருதே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சென்னையில இருந்து அஸ்வின் கேட்டிருக்காங்க. விஜய் 66 படத்திலே பிரகாஷ்ராஜ் நடிப்பது உண்மையான செய்திதான். இதை அவரே ஒரு தெலுங்கு சேனல்ல உறுதிப்படுத்தியிருக்காரு. சார், செய்து படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா நடிகர் விக்ரம எல்லாரும் சியான் விக்ரம் அப்படின்னு கூப்பிட தொடங்கின மாதிரி, இப்போ கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ற மகான் படம் ஹிட் ஆச்சுன்னா துருவ எல்லாரும் தாதா துருவ்னு கூப்பிட வாய்ப்பு இருக்கான்னு ஆண்டன் கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்திலே துருவ நடிக்கின்ற படத்துல துருவனுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் தாதாவாக இருக்கலாம். அதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தாதா என்று அவர் அழைக்கப்படுவதை நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தாதா துருவ் என்று அழைக்கப்படுவது ஒரு நட்சத்திரத்துக்கு புகழ் சேர்க்கின்ற விஷயமா என்ன? சார், அருணாச்சலம் படத்தில் வரக்கூடிய ஒரு நைட்டு முழுக்க ஒரு ரூமில் சுருட்டு பிடிக்கிற கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏதாவது புக்கில் படித்த கதையா, இல்லை கற்பனை கதையா, இல்லை இது மாதிரி ஒரு கதையை கேள்விப்பட்டு வச்சாங்களான்னு கனடாலேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. அருணாச்சலம் படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த சுருட்டு கதை எங்கிருந்தும் சுருட்டிய கதை இல்லை, ரஜினிகாந்த் படித்த கதை. ரஜினிகாந்த் அந்த படத்தினுடைய இயக்குனரான சுந்தர் சி கிட்ட சொல்ல அதற்கு பின்னாலே தான் அந்த காட்சியிலே அந்த சுருட்டு கதை வைக்கப்பட்டது. சார், நடிகர் மம்மூட்டியை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுவீங்களான்னு ஸ்ரீலங்காலேருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. கரும்பு தின்ன கூலியா மம்மூட்டியை சாய் விசித்திர நிகழ்ச்சியிலே பேட்டி காண வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுக்க முழுக்க இருக்கிறது. அதுக்கான முயற்சியிலே நான் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். மிக விரைவிலேயே அது நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. சார், அண்ணாத்த படத்தோட ஆடியோ லான்ச்சை எப்போ பண்ணலான்னு சன் பிக்சர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம்னு சென்னையிலேருந்து மோனிஷ் கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை மிகச்சிறப்பாக நடத்துறது அவங்களுடைய வழக்கம். அதனால் அண்ணாத்தை திரைப்படத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு விழா நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் எல்லாரும் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் அமையுமா அப்படின்றதான் எனக்கு தெரியல. சார், ஒரு படத்தை எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்ல டப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் எடிட் பண்ணுவாங்களான்னு சிங்கப்பூர்ல இருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. படத்தை முழுசா எடிட் பண்ணிட்டு அதுக்கு பின்னால தான் படத்துடைய டப்பிங் வேலைகளை தொடங்குவார்களே தவிர அதுக்கு முன்னால் ஆரம்பிக்க மாட்டாங்க. சார், உங்களோட ஃப்ரெண்டான பாகிராஜ் இப்போ ஒரு புது கெட்டப்ல இருக்காரு, இப்போ ஏதாவது ஒரு புது படத்தில் நடிக்க போறாரான்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் தாடியோட தான் இருக்காங்க. அப்படி கூட பாகிராஜ் இந்த தாடி மிஸ்ஸோடு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆனால் கூடவே இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடந்த 2-3 மாதங்களாக பாக்யராஜ் மிக தீவிரமாக ஒரு கதை விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த கதையிலே அவர் ஏற்கின்ற பாத்திரம் கூட இந்த கெட்டப்பில் இருக்கக்கூடும். சார், நடிகர்கள் விஜய் அண்ட் ரித்திக் ரோஷன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல டான்சர்ஸ். அதனால சங்கர் டைரக்ஷனில் ஒரு டான்ஸ் பேஸ்டு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் படத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடித்து படத்தை பான் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு அழகான ரசனையான கற்பனை, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பான்னு பேர் வைக்கலான்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கற்பனை. அவ்வளவு விரைவிலே நடப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு ரசமான கற்பனை உங்களுடையது அப்படின்னு வேணால் சொல்லலாம். சார், நடிகர் விஜய் அவரோட 66 படத்துக்கு 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் சுறா படத்தோட தோல்விக்கு அப்புறமா அவர் கதைகளை ரொம்ப சரியாக சூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு திருச்சியிலேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அவருடைய கதை தேர்வும் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்றத நானும் ஒப்புக்கிறேன். ஆனால் சுறா படத்துக்கு பின்னால் அவர் கதை தேர்வில் ரொம்ப உஷாராக இருந்தான்னு சொன்னீங்க பாருங்கள், அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா சுறா படத்துக்கு அப்புறம்தான் வந்தது புலி. சார், பழம்பெரும் தயாரிப்பாளரான எஸ்ஏ ராஜ்கண்ணு பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. எஸ்ஏ ராஜ்கண்ணு அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மிகச்சிறந்த துணிச்சலான தயாரிப்பாளர் என்று தான் நான் சொல்வேன். பாரதி ராஜாவை அறிமுகப்படுத்தியது மட்டும் அவருடைய சாதனை இல்லை. பாரதி ராஜாவை அறிமுகப்படுத்திய போதே மிகச்சரியாக அவர் யார் என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு திறமை ராஜ்கண்ணுகிட்ட இருந்தது. 16 வயதிலே படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போதே அப்போது மிக பிரபலமாக இருந்த இயக்குனரான பாலச்சந்தருக்கு சவாலாக வரக்கூடிய இயக்குனர் பாரதி ராஜா என்று பத்திரிகையாளர் மத்தியிலே பேசும்போது குறிப்பிட்டார் ராஜ்கண்ணு. அப்படின்னா பாரதி ராஜாவை எந்த அளவுக்கு அவர் மிகச்சரியாக எடை போட்டிருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறமும் அவருடைய 2வது படம் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறவர்கள், அந்த படத்தில் முழுக்க முழுக்க புதுமுகங்கள். ஒரு இயக்குனராக பாரதி ராஜாவுக்கு அது 2வது படம். அப்படி இருந்த போதிலும் நீங்கள் முழுக்க முழுக்க புதுமுகங்கள் வச்சு படனுங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அப்படி ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா இருப்பாருங்க பாரதி ராஜாவுக்கு.
அந்த விஷயத்தில் ராஜ்கண்ணு நிச்சயமாக போற்றப்பட வேண்டியவர், மதிக்கப்பட வேண்டியவர் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற விக்ரம் படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு ஏன் நயன்தாரா மறுப்பு தெரிவிச்சாங்கன்னு சென்னையிலேருந்து ஜமால் கேட்டிருக்காங்க. விக்ரம் படத்திலே கமல்ஹாசன் ஜோடியாக நடிக்க நயன்தாராவை யாரும் கேட்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது நயன்தாரா எதனால் அந்த படத்தில் நடிக்க மறுத்தார்னு நான் எப்படி பதில் சொல்றது? சார், நடிகர் பாஸ்கி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் டைரக்டரா இல்ல நடிகரா, அவரை பத்தி சொல்லுங்கன்னு மகேஷ் கேட்டிருக்காங்க. பாஸ்கி திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் மட்டுமே, இயக்குனர் இல்லை. ஆனா திரைப்படத்துறைக்கு வெளியே பாத்தீங்கன்னா அவருக்கு பல முகங்கள் உண்டு. அதில் ஒரு முகம் இயக்குனர், ஒரு முகம் எழுத்தாளர், ஒரு முகம் ஒரு நகைச்சுவை நடிகர், இப்படி பல உண்டு. சார், கூண்டு கிள்ளி படத்தில் எப்படி டைரக்டர் டி ஆர் ராமன்னா எம்ஜிஆரையும் சிவாஜியும் ஒன்றா நடிக்க வச்சாரு, அந்த படத்துக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு படங்கள்லேயே நடிக்கலையே, அதுக்கு என்ன காரணம்னு கோபி கேட்டிருக்காங்க. கூண்டு கிளி படத்தை இயக்கியவர் டி ஆர் ராமன்னா, டி ஆர் ராமண்ணாவுடைய சகோதரி டி ஆர் ராஜகுமாரி. டி ஆர் ராஜகுமாரி மேலே எம்ஜிஆரும் சரி சிவாஜி கணேசனும் சரி அந்தளவுக்கு மரியாதை வைத்து கொண்டிருந்தார்கள். டி ஆர் ராஜ்குமாரனுடைய சகோதரர் டி ஆர் ராமண்ணா என்பதால் தான் குண்டுக்கிளை திரைப்படத்தில் அவர்கள் இருவரும் அவ்வளவு எளிதில் நடிக்க ஒப்புக்கொண்டார்கள். அந்த படத்தில் அவங்க நடிக்க எப்படி ஒப்புக்கொண்டார்கள் என்பதை பற்றி நான் வந்து பல முறை நம்முடைய டூரிங் டாக்கஸ் நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பல படங்கள்லேயே கூட நடித்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாததுனால தான் இனிமேல் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம் என்று ஒரு முடிவை அவள் இருவரும் சேர்ந்து எடுத்தார்கள். சார், வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஜாக்சன் துரை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகர் யார்? அவர் வேறு எதுவும் படங்களில் நடிச்சிருக்காரான்னு சத்தியமங்கலம்லேருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஜாக்சன் துரையா நடித்த நடிகருடைய பெயர் பார்த்திபன். பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தார் அவர். சமீபத்திலே அவர் மறைந்து விட்டார் என்ற சோக செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சார், மர்மதேசம் டைரக்டர் நாகா இப்போ ஏதாவது வெப்சீரிஸ் பண்ணால் நல்லா இருக்குமே, இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பிரவீன் கேட்டிருக்காங்க. மர்மதேசம் இயக்குனரான நாகா வெப்சீரிஸ் இயக்குகின்ற முயற்சியில் தான் இப்போ ஈடுபட்டிருக்காரு. மிக விரைவிலேயே அதற்கான அறிவிப்பு வரும். சார், மாஸ்டர் வலிமை மாநாடு இந்த படங்கள்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்த லிரிக்கல் வீடியோலாம் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்தது. ஆனால் அண்ணாத்த படத்தோட லிரிக்கல் வீடியோ ஃபுல்லாக தமிழில் இருந்ததே, அதுக்கு என்ன காரணம்? அண்ட் அண்ணாத்த படத்துக்கு தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் என்ன டைட்டில் வச்சுருக்காங்கன்னு யாழ்ப்பாணம் வந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஒரு தமிழ் படத்தினுடைய பாடல் வரிகள் அடங்கிய வீடியோவில் அந்த பாடல் வரிகள் தமிழ் இடம்பெற்றிருப்பது எதனால் அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இதுக்கு நான் என்னன்னு பதில் சொல்கிறது. அது ஒரு தமிழ் படம், அதனுடைய பாடல் வரிகள் தமிழ் இடம்பெறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? ஒரு சிலர் ஆங்கிலத்தில் போடுகிறார் என்பதற்காக எல்லா படங்கள்லையும் ஆங்கிலத்தில் போடணுமா என்ன? சார், லைகா ப்ரொடக்ஷனில் ஐஸ்வர்யா தனுஷ் டைரக்ட் பண்ணுற படத்தில் தனுஷ் கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான? உடுமலையிலேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்காக ஐஸ்வர்யா தனுஷ் இயக்குகின்ற படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கப் போகிறார் என்பது மட்டும்தான் இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதே தவிர மற்ற எதுவும் உறுதி செய்யப்படலை. அந்த படம் சம்பந்தமாக வெளிவருகின்ற மற்ற தகவல் எல்லாமே உறுதி செய்யப்படாத தகவல்கள் தான். சார், சத்ரபதி சிவாஜி கதாபாத்திரத்தில் நடித்ததால தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்களே, அது நாடகமா அதை படமாக எடுத்தாங்களா? படமாக எடுத்திருந்தா இப்போ அதை பார்க்க முடியலையே, அதுக்கு என்ன காரணம்னு தேவி கேட்டிருக்காங்க. சிவாஜி கணேசனுடைய பெயரோடு சிவாஜி என்ற பட்டப்பெயரை இணைந்ததுக்கு காரணம் சிவாஜி வடத்திலே நடிகர் திலகம் சிவாஜி நடித்தது தான். ஆனால் அது நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி சத்ரபதி சிவாஜி என்ற நாடகத்தில் நடித்ததற்காக அல்ல, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்திலே சிவாஜி நடித்தார். அந்த நாடகம் அறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது. அந்த நாடகத்தை பார்த்த தந்தை பெரியார் தான் கணேசனுடைய பெயரோடு சிவாஜி என்ற பெயர் இணைய காரணமாக இருந்தவர். சார், 1967 ரிலீஸ் ஆன அதே கண்கள் படத்தை இப்போ எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்க முடியும்னு மலேசியாவிலிருந்து வாலண்டன் கேட்டிருக்காங்க. ரவிச்சந்திரனும் காஞ்சனாவும் நடிக்க ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அதே கண்கள் திரைப்படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் இருக்கு, அதில் நீங்கள் பார்க்கலாம். சார், ஒரு படத்தில் வரக்கூடிய நைட் சீன்ஸை ஷூட் பண்ணும்போது அந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட நைட் கால் ஷீட்னு தனியாக வாங்கணுமான்னு கமாலப்பட்டியிலேருந்து இளஞ்சலியன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்திலே கதாநாயகனோ கதாநாயகியோ ஒப்பந்தமாகும் போதே அந்த படத்துடைய கதை அவங்களுக்கு தெரியும். கதை அவங்களுக்கு தெரியும் போதே சில காட்சிகளை இரவிலே படமாக்க வேண்டிய சூழ்நிலை அந்த படத்தில் இருக்குன்றதையும் அவங்க நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள். அதனால் இரவுக்கென்று தனியாக காட்சிட்டு வாங்க தேவையில்லை. அவங்கக்கிட்ட காட்சிட்டு வாங்கியிருக்கிற அந்த நாட்களிலேயே இரவு நேர படப்பிடிப்பையும் ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் வச்சுக்கலாம். அடுத்து இன்று ஒரு தகவல், இரட்டை ஆஸ்கார்களை வென்ற இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் எத்தனை பாடகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார், எத்தனை பாடகைகள் அவருடைய இசையமைப்பிலே பாடியிருக்கிறார் என்பதெல்லாம் நாம் அறிந்த விஷயம். ஆனால் ஏ ஆர் ரஹ்மானை கவர்ந்த ஒரு பாடகின்னா அது யார் தெரியுமா? பி சுசீலா தான் என்கிறார் ஏ ஆர் ரஹ்மான். பி சுசீலாவுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பி சுசீலாவுடைய குரலிலே தெளிவான உச்சரிப்பு, வாய்ஸ் கிளாரிட்டி, இளமை, இனிமை எல்லாமே இருக்கும் என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான்.
இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.